ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காத நண்பர்கள் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்றது முத கொண்டு எல்லாத்தையுமே நான் மேனுவலாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி அப்ளை பண்ண ஒரு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபரு அவருக்கு டவுட் கேட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளை பண்ணதை எப்படி எடிட் பண்ணுறது என்னோட டவுட் கேட்டிருக்காரு. நான் அதிலே நான் சொல்லியிருக்கேன், அவருக்காக ஒரு வீடியோ தான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணதை எப்படி எடிட் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்கில் போகலாம். Subscribe to my channel. வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினாக்கா இந்த இன்டர்ஃபேஸுக்கு வருவீங்க. இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா ஒரு ஓகே பட்டன் இருக்கும், அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிசன் அசைன்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ண உடனே மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் அசைன்மெண்ட் ஃபார்ம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய ஐடி, அதாவது ஒரு ஐடி ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஐடி வந்திருக்கும். அந்த ஐடியை பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்டர் பண்ண சொல்லும். உங்களோட ஐடியை என்டர் பண்ணிங்க. நான் அந்த ஸ்லைடில் போடுறேன், அந்த ஐடி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வீடு அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஐடி வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு ஐடி, இந்த நம்பரில் இந்த ஏபிபின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும், இந்த நம்பரில் இந்த ஐடி வந்துச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடி என்னங்க என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பரை இப்போ என்டர் பண்ணிக்கங்க. நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஷோன்னு ஷோ ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஷோ ஆப்ஷன் இப்போது என்டர் ஓடிபி அதாவது இருக்குல்ல கீழே, அதில் ஒரு ஓடிபி வரும் உங்கள் நம்பருக்கு, அந்த ஓடிபி அந்த என்டர் ஓடிபின்ற நம்பரில் என்டர் பண்ணிக்கிங்க. இந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோக்குள்ள ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸோடு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாவே ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் தான் நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாக்கா பார்த்துக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு எல்லாமே இருக்கும் இதில். உங்களுடைய வீட்டு அட்ரஸ் எதுவாவது கரெக்ஷன் இருந்தனாக்கா நீங்கள் தெளிவாக இதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ஒரு டைம் நல்லா கிளியராக செக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ண அப்புறமா உங்களுடைய கரெக்ஷன் எதுவாக இருந்தாலும் இதில் சரி பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா டிக் மார்க் பண்ணணும். அதாவது மேலே குறிப்பிட்ட அனைத்துமே உண்மையானதுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இருக்கும். இந்த பாலம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே லாஸ்ட்டாக சின்ன பாக்ஸில் இருக்கும், அந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்னோடய கரெக்ஷன் ஒன்று இருக்குது, அந்த கரெக்ஷனை பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அட்ரஸ் சொல்லிட்டு அதை நான் டிக் பண்ணவே இல்லை, அதை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு என்னோடய அட்ரஸ் எல்லாத்தையும் நான் கரெக்ஷனாக இருக்குதான்ட்டு நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது எல்லாமே என்னுடைய உண்மையான தகவல் தான் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கேப்சிகோன் ஓப்பன் ஆகும். இந்த கேப்சிகாவ சேம் அதில் என்ன ஃபில்லிங் இருக்குதோ அது அப்படியே அதில் சேம் என்டர் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில்ஸு அனைத்தையும் செக் பண்ணிவிட்டு அதை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தவங்க சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனப்புறமா உங்களுக்கு எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் இப்போ என்னோடய கேப்சிகா என்ன இருக்குன்றத நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணவுடனே பாருங்கள் ரெக்கார்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுத்த உடனே இந்த உங்களுடைய ரெக்கார்டு எல்லாமே சேவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவோம். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ட்ராக் பண்ணுறதை பற்றி நான் திரும்பவும் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நீங்கள் ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரியலனாக்கா அப்ளை பண்ணுறதோட வீடியோவை நான் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து நீங்கள் புதுசாக வீடு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.